உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் புதுசா ஒரு மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தோம். பிரிட்டன் பிரேசில் எல்லாம் கொரோனா வைரஸ் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி, அது நம்ம இந்தியாவுக்கும் பரவணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கும் மேல பயந்தோம். பட் நம்ம இப்ப பயந்ததை விட ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இதுவரைக்கும் எந்த நாட்டிலையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொரோனா வந்து பயங்கரமா உருமாறி பரவிக்கிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாழ்க்கை ஆயிரம் இருக்கும், அதுல இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் இருக்குதான் செய்யும் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த கேட்டோன்னே எனக்கு ஒரு ஷாக் ஆயிருச்சு. நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இன்னைக்கு எவ்வளவு கேசஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா 53,480 கேசஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 மேல அதிகமா கேசஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்ப மகாராஷ்டிரால என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்தியால வந்து பிரிட்டன்ல உருமாறின கொரோனா வைரஸ், பிரேசில உருமாறின கொரோனா வைரஸ் சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா பரவிட்டு இருக்கு. பட் மகாராஷ்டிரா வந்து ஒரு கொரோனா வைரஸ், அதாவது அந்த சளி மாதிரிகள் அந்த டெஸ்ட், அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துருக்காங்க. அந்த சளியோட சாம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல மகாராஷ்டிரால மட்டும் இது வரைக்கும் புதுசா கொரோனா உருவாயிருக்கா. இது வந்து எந்த ஒரு நாட்டிலயுமே உருவாகாத அளவுக்கு நம்ம இந்தியால உருவாயிருக்கான். மொதல் நம்ம நம்ம நாடுதான் மத்த நாடெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தோம். இப்ப மத்த உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த வைரஸ் வந்து உருமாறி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலுமே அதையும் தாண்டி இது வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, வேக்சினேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியால கொரோனாவுடைய செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத சொல்றத விட கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷனுக்கு அடுத்துதான் இந்த கொரோனாவுடைய செகண்ட் வேவ் ரிசல்ட் பயங்கரமா நமக்கு தெரியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த கொரோனாவுடைய செகண்ட் வேவ் வந்து ஒரு 100 வரையும் கண்டிப்பா நீடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 100 நம்ம குறைக்கணும்னா கண்டிப்பா வேக்சினேஷன் மட்டும் தான் ஒரு தீர்வு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வேக்சினேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். சோ தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே வேக்சினேட் பண்ணிருங்க. நம்ம ஏஜுக்கு, அதாவது நம்ம குரூப் ஏஜுக்கு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு கண்டிப்பா போய் பண்ணிருங்க. நானும் கண்டிப்பா வேக்சினேஷன் பண்ணதான் போறேன். சோ நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய தனுஷ் வாய்ஸ். தேங்க்யூ.